श्रुतिस्मृति पुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं। अपार करुणा सिंधुं ज्ञानदं शांत रूपिणं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहम्। गुरुं नाम्ना महिम्ना च शंकरो यो विराजते तदीयांग्रि गलद्रेणु प्रणायास्तु नमो नमः। श्रुति स्मृति पुराणानां मूलकलं तेरियुं கருணைக்கு ஆலயமாக அடுத்து சொன்ன ஸ்லோகம் பரிவா பண்ணது குரு நாம்னா மகிம்னாச்ச சங்கரோ யோ விராஜதே, எந்த குருவானவர் மகிமையோடு இருந்துட்டு இருக்காரோ நல்ல கீர்த்தியோடு இருந்துட்டு இருக்காரோ அந்த பேரோடு சங்கரனா இருந்துட்டு இருக்காரோ அவருக்கு நமஸ்காரம் பண்ணேன்னு பரிவா சொன்னா அந்த மாதிரி நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரமாக லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய சக்தி லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய பாக்கியம் லோகத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய எல்லாத்தையும் ஆச்சாரியார் குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பிரயத்தனம் ரெண்டும் மனுஷ பிரயத்தனம் ஈஸ்வரிய பிரார்த்தனை பிரார்த்தனை। ஜெய் ஜெயசங்கர் ஹர சங்கர்। நம பார்வதி பதயே கோவிந்த நாம சங்கீர்த்தனம்। எழுதி வாசித்தவர்கள் பேசினவர்கள் எல்லோரும் சொன்னது அவர்களுடைய உணர்ச்சி வசத்தினால சொல்லியிருக்கிறார்கள், எல்லாம் நல்லா தான் இருக்குது। ஆனால் அதில் எதுலேயும் ஏதாவது நமக்கு ஒரு குறை தோணினா அதை அவளுக்கு எடுத்து காட்டணும். அதே மாதிரி சொல்லவள் எல்லோரும் ஒரு விஷயத்து கூட சேர்த்துட்டே வந்து ஒரு விஷயத்த மாத்திரம் சேர்த்துட்டே வந்து சொல்லியிருக்கா। இந்த நான் இத்தனை நாள் ஒரு வருஷத்துக்கு மேலாக நான் அநேக நாள் உபன்யாசங்கள்லாம் பண்ணியிருக்கேன், அந்த உபன்யாசங்களில் சொன்னபடி நாம் எல்லோரும் நடக்கணும், நாம் நடக்கிறது அந்த மாதிரி சொன்னபடி நடக்கிறது தான் அவர்களுக்கு நாம் செய்யும்படியான கைமாறு பிரத்யுபகாரம். இந்த ஒரு அபிப்பிராயம் எல்லோரும் பேசிட்டு சொல்லலை, அவாவா தனித்தனியாக ஒவ்வொருவரும் அந்த ஒரு அபிப்பிராயத்தை ஒன்று சேர்த்து சொல்லிகிட்டு இருக்க, அது ஒன்று மாத்திரம் சொல்லாமல் இருந்தால் எனக்கு இன்னும் திருப்தியாக இருக்கும். ஏன்னா என்னுடைய திருப்திக்காக தான் இவ்வளவும் எழுதி வச்சிருக்கா, இவ்வளவும் பேசியிருக்கா, அந்த ஒரு விஷயம் மாத்திரம் ஆனால் சொல்லிவிட்டேன். இனிமேல் சொல்லாமல் இருந்தால் திருப்தியாக இருக்குன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை, இனிமேல் அதை நினைக்காமல் இருந்தால் போகிறோம், இனிமேல் ஆக வேண்டிய காரியம் அதை நினைக்காமல் இருக்கணும். ஏன்னா இப்போ இத்தனை நாள் நான் உபன்யாசம் பண்ணி அந்த உபன்யாசப்படி இன்னும் நடக்க வேண்டியது பாக்கி இருக்கு எல்லாரும், அந்த பாக்கி இருக்கிறத பூர்த்தி பண்ணிடணும் அப்படின்னு இனிமேல் நாமெல்லாம் அவன் சொன்ன உபதேசத்தில் ஏதாவது ஒரு அம்சத்தையாவது நாம் பூர்த்தி பண்ணிவிட்டா அதுதான் அவர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய பிரதிபகாரம்னு சொன்னேன். சொன்னத்தில் இன்னதோ எல்லோரும் செய்யலை, சிலது இத்தனை நாள் செய்யாது இனிமேல் செய்ய போகிற அப்படின்னு அர்த்தம் பண்ணுறதாகும் அது. அதனால் நாம் சொல்கிறதெல்லாம் எல்லோரும் செய்து விடுறா செய்யணும்னு நினைக்கிறதே ஒரு கணக்கு பார்த்துட்டு ஒரு காரியம் செய்ய தெரியாதவன்னு அர்த்தம். அதுக்கு நாம் சொல்கிறதெல்லாம் எல்லோரும் செய்துட்டு போகிறான்னு நினச்சோங்கன்னா சாத்தியம் இல்லை. இல்லை எவ்வளவோ அநேக இடங்களில் இருக்கும் உலகத்தில், முதல்ல நம்பிக்கை வரணும், நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் முடியும் சில பேரால் சில காரியம் முடியும் சில காரியம் முடியாது, அந்த மாதிரி அநேக காரியங்கள் இருக்குது. அதனால் எல்லோரையும் எல்லாருடைய வாழ்க்கைகளையும் அடியோடு மாற்றிடுவோம்னு நினச்சிண்டு ஒரு ஒரு காரியத்துக்கு பிரவர்த்திச்சாலன்னா அதே அவளுக்கு சரியாக பட்ஜெட் போட தெரியல, சரியாக பிளான் போட தெரியலன்னு அர்த்தம். அதனால் நான் ஆனால் உலகத்தில் சில பேர்னால சில பேருடைய சிலருடைய உபதேசங்கள்னாலேயோ சிலருடைய நூல்கள்னாலேயோ உலகத்தில் இன்னும் சிலருடைய வாழ்க்கையானது வாழ்க்கை முறையே மாறுகிறது என்பது சில இடங்களில் பார்க்குறோம். அநேக மதஸ்தாபர்கள் பூர்வத்தில் இருந்திருக்க, அந்த மதஸ்தாபர்களால் அநேக மாறுதல்கள் ஒவ்வொரு காலங்களில் ஒரு புரட்சிகள் நடந்திருக்கு என்பது வாஸ்தவம்தான். ஆனால் என் அபிப்பிராயம் அதெல்லாம் அவர்களுடைய உபன்யாசத்தினால நடக்கலை, உபன்யாசத்தினால ஒன்றுமே நடக்காது அப்படின்னு அபிப்பிராயம் எனக்கு. பிரச்சாரத்தினாலேயோ உபன்யாசத்தினாலேயோ தற்காலத்தில் ஒரு சந்தோஷம் உற்சாகம்
அது ஏற்படுமே தவிர ஸ்திரமான ஒரு மாறுபாடு என்பது உபன்யாசத்தில் நடக்காதுன்னு என் அபிப்பிராயம். இப்போ இதுவரைக்கும் சொன்ன எல்லாரும் இத்தனை நாள் நான் உபன்யாசத்தை கொடுத்துட்டோம், அந்த உபன்யாசத்தில் கொஞ்சமாவது நாம் செய்ய வேண்டாமா, அதை அனுஷ்டானத்துக்கு கொண்டு வர வேண்டாமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த உபன்யாசத்தை கேட்டு ஏதானும் ஒரு மாறுபாடு ஏற்பட்டுருக்குமானா, அது இத்தனை நாளைக்குள்ளே எவ்வளோ மாறுபாடு ஏற்படுதோ அவ்வளோதான். அதுவும் உபன்யாசம் முடிஞ்ச உடனே அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி போயிடும். அதில் உபன்யாசத்தினால் ஏற்பட்ட மாறுபாடுங்கிறது பெரிய தற்கால உற்சாகத்தினால ஏற்படக்கூடியது. அதனால் இதை நான் எதிர்பார்த்திருந்தா தப்பு. அதனால் அது சொல்கிறதும் இத்தனை நாளும் சரியாக முழுக்க செய்யலை, கொஞ்சம் கொஞ்சம் தான் செய்திருக்கோம், இன்னும் பாக்கி முழுக்க செய்யணும் அப்படின்னு சொல்கிறதும் எனக்கு ஒரு அவமானமாக இருக்குது. ஏதாவது ஒருத்தருடைய மனசில் அவர்களுடைய இதுவரைக்கும் இருந்த பழக்கமானது பழக்கத்தை கொஞ்சம் மாற்ற வேணும், மாற்றினால் அவர்களுக்கு நல்லது. சில பழக்கங்கள் நல்லதுக்கு இல்லாமல் கொஞ்சம் கெடுதலான பழக்கங்கள் அநேகம் வந்துட்டுது, நம்ம தேசத்தில் ஜனங்களுக்கும் வந்துட்டுது அப்படின்னு அபிப்பிராயம் இருந்ததா, அதே அவர்களுடைய பழக்கத்தை மாற்ற வேணும் என்றால் இந்த மாற்றுவதற்கு வேண்டிய ஒரு சக்தியினால் இதாகுமே தவிர உபன்யாசத்தினால் ஆகாது. அந்த சக்தி என்ன, பெருநாள் மந்திரம் பண்ணுறதா இல்லை வேறு ஏதாவது வருஷம் பண்ணுறதா என்ன பண்ணுறது? என்ன இதுவரைக்கும் எங்கேயாவது உலகத்தில் அநேக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையோ நல்வழி கொஞ்சம் அவனுடைய முறையை மாற்றி கொஞ்சம் வேறு தினசாக கொண்டு வந்திருக்கிறதோ, இதுவரைக்கும் என்ன மாதிரி நடந்திருக்குன்னா, யாருக்கு ஜனங்களுடைய ஒரு பழக்கங்கள்லாம் நல்ல பழக்கமாகணும், அவர்கள்லாம் நல்ல க்ஷேமத்தடையணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கோ, அந்த நல்ல பழக்கத்தை தானே அனுஷ்டிக்கணும். உபன்யாசமே பண்ண வேண்டாம். அவள் சொன்ன மாதிரி கடைசியில் தம்பரான் சொன்ன மாதிரி எங்கேயான ஒரு காட்டில் உட்காண்டிருந்தான்னா கூட, இப்போ எங்கேயோ உட்காண்டிருந்தார், இப்போ நம்ம காலத்திலேயே நம் கொஞ்சம் ராமகிருஷ்ண பரமஹம்சா இப்போ ஊர் ஊராக என்னாட்ட யாத்திரை பண்ணலை, ரமணர் யாத்திரை பண்ணலை, இப்போ அரவிந்த் கோஷ் யாத்திரை பண்ணலை, இருக்கிற இடத்துல ஜனங்கள் தானாக போய் சேர்றதுக்கு ஆரம்பித்தா, அவர் அரவிந்த் கோஷ் கூட இன்னொரு வேடிக்கை, அவர் கர்மயோகின்னு அவர் பத்திரிகை போட்டிருந்தார், கர்மயோகம்தான் பிரசாரம்னு சொல்லிட்டு இருந்தார். இந்த சன்னியாசிகள்லாம் எல்லாத்தையும் சன்னியாசிகள்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர்கிட்ட எங்கேயானு போய் தனிமையாக உட்காந்துருக்கிறதுங்கெல்லாம் தப்பு, உலகத்துக்காக உழைக்கணும் அப்படின்னு சன்னியாசாசிரமத்தினுடைய ஒரு முறைங்கிறது உலகத்தை விட்டுட்டு திறந்து விட்டு எங்கேயோ போய் உட்காந்துருக்குறதான் சன்னியாசாசிரமம்னு சொல்கிற அந்த கொள்கை அது தப்பு. உலகத்துக்காக கர்மயோகம் பண்ணுறதுக்கு தான் உழைக்கிறது. அதனால் இந்த சன்னியாச முறை சரியில்லை, கர்மயோக முறை தான் சரி அப்படின்னு அதே தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார் அரவிந்த் கோஷ். ஆனால் சன்னியாசம் பண்ணிட்டு ஆச்சாரியர் ரெண்டு மூணு ஆச்சாரியர் சங்கராச்சாரியர்களோ ராமானுஜாச்சாரியர்களோ மத்வாச்சாரியர்களோ இருக்கிற போய் எத்தியந்திராள்னு அவளுக்கு பேர் எத்தியந்திராள்னு என்ன பண்ணியிருக்கா, ஒரு நாள் இருந்த இடத்துல ஒரு நாள் இல்லாமல் அது வாட்டுக்கும் ஒரே உலகம் முழுக்க இன்னும் ரெண்டு தரம் மூணு தரம் ஆசிரியர் மாதிரி சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கா அந்த சன்னியாசிகள். இவர் கர்மயோகத்தை பிரதானம் பண்ணுறவர் அந்த உள்ளே விட்டு வெளியில் வருது இல்லைன்னு உட்காந்துருக்காரு, புத்துமையாக பார்க்கக்கூடாது அந்த உள்ளே விட்டு வருது இல்லைன்னு சொல்லிட்டார். அவர் கர்மயோகியாக இருக்கிறவர் இல்லை அந்த மாதிரி மாறுதலாக இருக்குது. அதனால் யாரையாவது யாருடைய ஒருத்தர் பழக்கத்தை அவள் பழக்கம் அவளுக்கு நல்லதில்லை, அந்த பழக்கத்தை மாற்றணும் அப்படின்னு நமக்கு ஆசை இருந்தானா, அந்த அனுஷ்டானத்தை நம்ம செய்யணும். நம்ம மனசில் அதை நம்பிக்கை வரணும். முதல்ல உபன்யாசம் பண்ணால் கூட நம்பிக்கை இல்லாமே உபன்யாசம் விடுவோம். முதல்ல நமக்கு நம்பிக்கை வரணும். நம்பிக்கை வர்றதுக்கப்புறம் நம்ம முதல்ல சரி பண்ணிக்கிறதுக்கு நம்மால் முடியுமான்னு முதல்ல பார்த்துக்கணும். நீ அதை பண்ணு இதை பண்ணுன்னு வெய்யறது ரொம்ப சுலபம். யாராவது ஒருத்தனுக்கு இன்னொருத்தனுடைய பழக்கத்தை மாற்ற முடியுமானால் அதுக்கு உபன்யாசமே வேண்டாம். அவன் எத்தனைக்கு எத்தனை அவனுடைய அதில் ஒரு நல்ல நம்பிக்கையும் முடிய வரைக்கும் தன்னை அவன் அடக்கிக்கொண்டு அந்தவன் அடக்கிக்கொண்டு அந்த மாதிரி முறையில் தன்னை சீர்படுத்தி கொண்டிருந்தானால், அப்படி சீர்படுத்தி கொண்டவன் எவ்வளவு வரைக்கும் தன்னை சீர்படுத்தி கொண்டிருக்கானோ அவ்வளோ வரைக்கும் உலகம் சீர்பட்டு போயிடும். உலகம்னா ஆலயம் சீர்படுத்தணும்னு மனசில் நினைக்கிறான அவன் சீர்பட்டு போயிடுவான். அதனால் என் அபிப்பிராயம், அது உங்களுக்கு ரொம்ப கடுமையாக தோணினாலும் கூட
உலகம் இப்போ நான் சொல்கிறபடி எல்லாரும் கேட்கலன்னு உங்களுக்கெல்லாம் கூட ரொம்ப பரிதாபப்படுறீங்களேன்னுட்டேன். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பரிதாபப்படுற, நான் சொன்னது ஒவ்வொரு கேட்க மாட்டேங்கிறாளே, இன்னும் எல்லாம் கேட்டால் தேவையே அப்படின்னு. அந்த பரிதாபம் என்ன இதில் பண்ணணும்னா, அவளை என்ன அரைக்கின்ற முடியான சக்தி அவ்வளோதான் எனக்கு இருக்குது. என்ன எவ்வளோ அடக்குன்ற சக்தி எனக்கு இருக்கோ அது வரைக்கும் நான் எல்லாம் கொடுத்துருக்கேன். இன்னும் எவ்வளவு திரும்பணும்னு ஆசைப்படுறீங்களோ அவ்வளோதான் என பேர் நான் உங்களுக்கு கொடுத்து நான் சாமியை பிரார்த்திக்கிறேன். இல்லை சாமி பிரார்த்திக்கிறது எத்தனையும் கஷ்டப்படுறதோ பிரயோசனப்படுறதோ எனக்காவது நான் சுத்த பிரச்சனை ஆகிட்டேன்னா நீங்கள் எல்லாரும் சுத்தமாக விடுற எல்லாரும் சுகமாக இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். நம பார்வதி பதயே கோவிந்தநாம ஸ்ருதி கீர்த்தனம்.